வணக்கம் நண்பா, நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்டா, இன்றைக்கி கனகாலத்து அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். என்னெண்டா இலங்கையிலேருந்து வலிக்கிட போகிறோம் வெளிநாட்டொன்றுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பில் மவுலேனியான்ற ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட வீட்டில் நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் பிக்மி அல்லது ஊபர் போட்டு இங்கேருந்து நான் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். பிக்மியாக ஊபர் அலாமன்றதை நீங்கள் இந்த ரேட்டின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த சைட்டில் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் மெயினாக சூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிக்மி. பிக்மியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். வாங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொழும்பு மவுலேனியாலேருந்து வலிக்கிட்டு பிக்னியை போட்டுட்டு ஹைவேயாலெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்டாரநாயக்க அதாவது கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் நாங்கள் போகிற ஃப்ளைட்டுக்கான செக்இன் தொடங்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:40. ஸோ அதனால் ஒரு 20 நிமிஷம் இருக்க சொல்லிச்சினோம். அதனால் இதில் இருக்கிறோம். இருந்துட்டு 9 மணிக்கு செக்இன் முடிச்சுட்டு உள்ளூர் போயிருக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டியூட்டி ஃப்ரீ எல்லாம் இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு டியூட்டி ஃப்ரீ எல்லாம் சுற்றி பார்த்துக்கோண்டு இப்போ வந்து நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டிலெலாம் நிற்கிது. இங்கே தான் கேட் நம்ம 7 தான் நாங்கள் போகிறோம். இன்னுமே உங்களுக்கும் தெரியாத நிற்கிறேன் எங்கே போகிறேன்றது. போய் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி பார்ப்போம். இப்போ வந்து ஸ்ரீலங்கனையா ஏர்போர்ட், ஸ்ரீலங்கா பண்டாரநாயக்கா ஏர்போர்ட்டுன்ற டூர், அதாவது விமான நிலையம் எப்படி இருக்குன்றத கிட்டத்தட்ட பார்த்துருப்பியல். ஜாலியெல்லாம் டியூட்டி ஃப்ரீயல் ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பியல். இப்போ வாங்க நாங்கள் மிச்ச இடத்த சுற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கேட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதில் இதால் தான் இப்படியே ஃபுல்லாக போடுது, முழு கேட்டும் பார்த்து கொண்டிருப்பியல். கேட் 6லேருந்து 14 இதில் இருக்கான். நடக்க பஞ்சு என்ன இதாலேயும் போகலாம். இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்து நிற்கிறோம். இப்போ வந்து நிற்கிறது கேட் நம்பர் 7 இல்லை R2 இல்லை, கேட் நம்பர் 7 மாறி சொல்லிட்டோமோ அதுக்கு பேர் டைம் மாறிட்டுதான். இமிக்ரேஷனில் ஏன் போகிற, எதுக்கு போகிற, எவ்வளோ காசு வச்சுட்டு செலவழிங்க, ஏர் இருக்கிறதாங்க, ஹோட்டல் புக்கிங் என்ன, அது இதெல்லாம் நிறைய கேட்டு கடைசியாக இப்போ வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா R2 இதுக்கு பிறமிச்சத்தை தொடரும். இந்த டிஸ்பிளேல போட்டு காட்டுவாங்களாம், அதுக்கு பிறகு உள்ளுக்கு வரட்டாமன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா திருப்பியும் R7 தான் போய் கொண்டிருக்கிறோம். திருப்பி அனௌன்ஸ் பண்ணி அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட்டுக்கு தான்
ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடம்னு தெரிஞ்ச கிடக்கும் சென்சார் போக வேண்டாம். இப்போ நாங்கள் வெளியில் போகிறதுக்கு அப்புறம் வெளியில் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் தான் வந்து உலகத்துலேயே ஒரு பெஸ்ட்டான ஏர்போர்ட்னு சொல்லிடணும். அந்த ஏர்போர்ட்டு தான் பிடி ஏர்போர்ட்னு மாதிரி சொல்லிக்கணும். அந்த மாதிரி ஏர்போர்ட்டு தான் வந்தனாவால் பேரன் எங்கே போகிறது எங்கே போகிறது எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து தான் போயிடும். ஃபுல்லாக எல்லாத்தையும் பேரங்க அப்படி இருக்குங்க. இதால் இறங்கி கீழே போய் தான் இமிக்ரேஷன் இருக்குது. இமிக்ரேஷன் பேரங்க எப்படி இருக்குன்றது வந்துட்டோம். பேரங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்றது இமிக்ரேஷன் பேரம் அப்படி இருக்கின்றது. நான் தனியாக தான் வரேன். பின்னாலும் இல்லை முன்னாலே ஒருத்தரும் இல்லை. வாங்க போகலாம். போகிறது எங்கே வாது ஒன்றுமே தெரியல. மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் உண்டு. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெனுவலாக தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இங்கே அந்த மிஷின்லாம் ஸ்கேன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வர்றது. பாருங்கள் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டோம். இனி போய் பேக் கலெக்ட் பண்ணணும் மேம். அது வந்து 4:05 அதான் 45 போய் கலெக்ட் பண்ணி சொல்லி சொன்னேன். இங்கே இருக்கிற ஆக்களை இடித்து ஹெல்ப் கேட்குறான். பயங்கர கஷ்டம். எல்லாமே ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் பேக் வரப்போகுது. சுற்றி கொண்டு வருது 4:05. நான் பேக்கு கலெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எங்களோட பேக் அதில் வந்துட்டுது. எடுத்துகிட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம். எதால் வெளியில் போகிறதுன்றது ஒரு டவுட். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
சாங்கி சாங்கி ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாங்கி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். இதால் எப்படியே வெளியில் போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் எல்லாமே என்ன புதுசாக இருக்குன்னா ஆக்கள்ன்ற வேலை ஆக்கள்ன்ற எண்ணிக்கை வந்து குறைவு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது. இலங்கையில் வச்சு உதச்சாங்களா அங்கே செக்கிங் இங்கே செக்கிங்கண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கேன் பண்ணு, சரி ஃபிங்கர் பிரிண்ட் அவை, கேமரா பேர் போட்டு வா என்ன அனுப்பி விட்டாங்க. வெளியில் போவோம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கள் பேரும் பேர் வந்து வாங்க கோச்சு பேர். எல்லாத்துலேயுமே தமிழில் போட்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மணி சேஞ்ச் பண்ணலாம், மணி எக்ஸ்சேஞ்ச் சிம் ஒன்று வாங்கலாம்ன்றா அடுத்த காணியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சிம் கார்டுங்க வாங்கலாம். இதெலான்ட்ருக்கு பாருங்க டூரிஸ்ட் சிம்ன்றது 200 GB. ஒரு மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 GB சிம் கார்டு வந்து வாங்கி போட்டாச்சு. M1 சிம் கார்டுன்றது 100 GB வந்து $1,200 இருந்துச்சு, நம்ம வாங்கி போட்டாச்சு நிற்கிற நாளுக்கு அப்படியே தேவைதான். ஸோ இனி நாங்கள் சிங்கப்பூரில் வெளியில் போய் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நைட் ஆகிட்டு இதுலேருந்து வெளியில் போனால் நாங்கள் அப்படியே டாக்ஸி பிடிச்சி போகலாம். ஆனால் இப்போதைக்கு வெளியில் போயில என்னோடய இருக்கிற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வாரான்னா, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன். இங்கேருந்து சாப்பிட்டு தான் போகணும். இங்கே ஒரு ஆளை பேர் படுத்துருக்கிறார் கண்ணா. இல்லை ஒரு டிவி இருக்குது. இதில் பேருமே ஏர்போர்ட்டில் என்னமாதிரி விளையாண்டு சாப்பாடுகள் ஓபி கோபியோ கோபிசி எல்லாரும் ஒன்றுன்றவர். அதில் வந்து ஒரு மீல் ஒன்று எடுக்க போனவொன்னா கிட்டத்தட்ட $9, $10 கிட்ட வரும். இதெல்லாமே ஸ்ரீலங்கன் கரன்சியில் மாற்றி பார்த்தா எல்லாமே இதில் கூட மாற்றிட்டு இருக்கும். $10 $2,250, $2,240. இங்க வேற இல்ல வந்துட்டா. நிப்பாடு 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 நிப்பாடு. விளையாடலாம் வந்துட்டேன். இங்க வர்றது இனி போக மாட்டேன். எல்லாத்தையும் தலையாட்ட வேண்டிய விட்டுட்டு தலையாட்டம் பிடிக்கும். இது அந்த $11 வாங்கினி. சரி நேரில் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கொழும்புலேருந்து பண்ணிக்கிட்டு பண்டாரநாயக் ஏர்போர்ட்டு போய் அங்கே அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் நடந்தது, என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு பார்த்துட்டு இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுன்ற ஒரு டூர் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்பரம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சசி சேகரம் ஃப்ரம் ட்ராவல் அண்ட் கேப்ஷர் சைனிங் அவுட்.